ஹாய் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்போட்டா மில்க் ஷேக் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சப்போட்டாவோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் சப்போட்டா பழத்தில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத பார்ப்போம் சப்போட்டா பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து குளுக்கோஸ் விட்டமின் கேலோரி அதிக அளவு உள்ளது சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது அதால் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது சப்போட்டா பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இருப்பதால் எலும்புகளின் சக்தியை அதிகரிக்க மற்றும் வலுப்படுத்த உதவுகிறது சப்போட்டா பழத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து குளுக்கோஸ் இருக்குது இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் விளையாட போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் எனர்ஜி அளவு வந்து அதிகப்படுத்தும் சப்போட்டா பழம் சாப்பிடுவதால் செரிமான பாதையை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது குடல் எரிச்சல் கொண்ட குடல் நோய்கள் தடுக்க உதவுகிறது இந்த சப்போட்டா பழம் சாப்பிடுவதால் சப்போட்டா பழத்தில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஹண்ட்ரட் கிராம்லேயும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அளவு சத்து உள்ளது சப்போட்டா பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமான குரல்கள் நீங்கிறது இப்போ வந்து சப்போட்டா பழம் மில்க்ஷேக் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து நான் அஞ்சு சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க அரை கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சின பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன் இப்போது சப்போட்டாவோட தோலை வந்து ரிமூவ் பண்ணோம் சப்போட்டா வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பூனாலேயே அப்படியே சுற்றி இது பண்ணிங்கன்னா சப்போட்டா உள்ள சதை மட்டும் தனியாக வந்துடும் தோல் தனியாக ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் கத்தியால் வச்சு தோலை சிவிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகிடும் நீங்கள் இது மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து இதை நான் இந்த பால்லே வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சப்போட்டாவில் சதையை மட்டும் அப்படியே ஸ்பூனால் வந்து சுற்றி எடுத்துக்கணும் இது ரொம்ப ஈஸி எடுக்கிறது நீங்கள் தோல் செய்ங்கன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும் இடையில வந்து என் பையனும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் கையை வச்சுட்டு அம்மா நான் தோல்லாம் போடுறேன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே எல்லா சப்போட்டாவும் வந்து சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போட்டா நிறைய பேர் பசங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி மில்க் ஷேக் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்து பாலோட போட்டு மிக்ஸ் பண்ணுறதால இந்த சப்போட்டாவெலாம் பாலே வந்து சேர்த்துட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலியும் சப்போட்டாவையும் இதில் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துப்போம் இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும் உங்களுக்கு இனிப்பு கூட வேணாம் சப்போட் பழம் வந்து இனிப்பு இல்லைன்னு வச்சிங்க சில சப்போட்டா பழம் இனிப்பாக இருக்கும் சிலது இனிப்பு இல்லாமல் இருக்கும் இனிப்பு இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ஜீனி வந்து ஆட் பண்ணிங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்போது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க இதில் வந்து குட்டி குட்டியாக கூட பீஸ் வந்து கட் பண்ணி போடலாம் இதில் ஊறுறப்ப அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் நாலு போல் ஐஸ் டியூப் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் செத்த நேரம் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் அது கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்